நோயால் படும் துன்பத்தை பற்றி விளக்கம் சொல்லும் நம் குருநாதர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கேப்பான் கடவுள், ஐயாருனே கொண்டுட்டு போயிடப்பா, என்னை கொண்டுட்டு போயிடப்பா. அவன் கேட்கறான் கடவுளை, இவன் சொல்றான் என் அம்மாவை காப்பாத்து. நீ காப்பாத்து சொன்னாலும் அவன் விடமாட்டான், என்னை கொண்டுட்டு போட சொன்னா உடனே கொண்டு போக மாட்டான். ஏயா ஒரு ஒரு வருஷமாக இந்த கடவி கேட்குறான், எப்படியாவது கொண்டு போயா, என்னை கொண்டு போகான்னு கேட்குறான். மழை காலத்தை அவள் செய்ய முடியல, அவளுக்கும் முடியல. கேட்குறா கடவுளை, என்னை கொண்டு போனான். வினை இருக்க மட்டும் ஒன்றுட்டுக்கிட்டு நான் வர முடியாது தான். நீ வினையை அணிவிக்க மட்டும் அங்கே தான் கிடக்கணும், நான் கிட்டேயே வரமாட்டேன். நீ சொல்லலாம் என்னை கொண்டு போயிடும் கொண்டு போயிடணும், வினையை அணிவிக்கிற மட்டும் நீ அதை விட்டு வர முடியாது, அங்கே தான் கிடக்கணும். இப்போ நரகத்தை கிடக்குறேன்னா கேட, நீ கிடந்துட்டால் அடுத்த ஜென்மத்துக்கு நல்லது, இல்லை வேறு ஏதாவது மருந்து மாற்ற சாப்பிட்டு தூக்க மாற்ற செத்து போனால் இந்த நோய் பின்னாடி வரும். நீ முன்னே முடிச்சுக்கொள்ள நினைக்காதே, உன்னோட ஆயிலை முடித்துக்கொள்ள நினைக்காதே. நீ ஏற்றுக்கொள், இடுக்கண் வருங்கால் நகுக, துன்பம் வந்ததே வினை தீர்வதற்கு என்று நீ உணர்ந்து கொள். இப்போ படுகின துன்பம் வினை தீர்வதற்கு வந்து உள்ளது. யோகிகள் பகுதி யோகிகள் சித்தர்கள் ஞானிகள் படும் துன்பம் முன்சேதே வினை தீர்வதற்கு வந்துள்ளது. யோகத்தால் தபத்தால் வந்தது, அது முன்சே வினையாலும் துன்பம் வரும் ஞானிகளுக்கு. முன்சேதே வினையின் காரணமாக அவமானப்படலாம், நோய் வரலாம், பிரச்சனை இருக்கு. அவனும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். மன்னனை அழைத்து சக்கரவர்த்தி அழைத்து துன்பப்பட்டான். மாவீரனே, படை நெருங்கிவிட்டது, அடுத்த நாட்டு படை நெருங்கிவிட்டது, நீ சாகதான் போகிறாய், தளர்ச்சி அடையாதுன்னு. வீரர்கள் எப்போதும் அப்படியெல்லாம் சாவி கண்டு பயப்பட மாட்டார். அந்த காலத்து ஒரு மன்னன் அடுத்த நாட்டுக்காரன் படையெடுத்து வந்தால் உடனே ஒரு அக்னி மூட்டி விடுவார்கள். ஒரு ஆறு ஆறு ஏழு அடிக்கு அக்னி எரிஞ்சிட்ருக்கும், தக்க தக்க தகன அப்படி எரியும். சரி, வாசல் வந்து விட்டான், எதிரி படையை வாசலுக்கு வந்து விட்டது, எல்லையை நுழைந்து விட்டது, வாசல் அரபணி வாசலுக்கு வந்து விட்டான். அப்படியே சிரிப்பானா அவன், என்னையா என்ன ஒரு நேரத்துக்குள்ள சாகு, நான் அவன் கையில் சாக மாட்டேன், ஏதோ என்னிடம் ஆயுதம் இருக்கு, என்னை நான் மாய்த்துக் கொள்வேன், எதிர்க்கையில் அகப்பட்டு நான் சாவதி விரும்பவில்லை, அதை மகிழ்ச்சியாக தன்னை மாய்த்துக் கொள்வான். மனைவி பிள்ளைகளான நிரூபர தெளிவிட்டுவான், அந்த பிள்ளைகளும் ஏற்றுக்கும். அது கடவுளை வணங்கும். பத்து வயது பையன் கடையில் வணங்கி என்னை ஏற்றுக்கொண்டு சொல்லி நிரூபர பாஞ்சிடுவான், எதிர்க்கையில் நான் சாக மாட்டேன். அப்போது மகிழ்ச்சி அடைகிறான், நெருப்பில் பாய்கிறான். குழந்தைகள் மனைவிகள் கர்ப்பஸ்திரிகள் எல்லாத்தையும் நெருப்பில் விழுந்து சாகிறார், மகிழ்ச்சியோடு சாவார்கள். இடுக்கன் வருங்கால் நகுக, அவன் கையில் அகப்பட்டு அவமானப்பட்டு சாவதை விட பெண்களாக இருப்பாள், சிறு வயசு பெண்களாக இருப்பாள், அவன் கையில் அவமானப்பட்டு சாவதை விட நாம் சாவது நல்லதுனா, அப்படி ஒரு மரணம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.